ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட். இதை நாங்கள் பாப்போமாக இருந்தால், 10 வயதிற்கு பிற்பட்ட நபர்களிலிருந்து அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ளிமெண்டாக காணப்படுகின்றது. போஷண குறைபாடு உள்ளவங்களும் இதை பயன்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக பார்ப்பீங்களா இருந்தால், வளர்ந்தவர்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் அவங்க வந்துட்டு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டை அதிகம் பயன்படுத்துவதால் நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்பது HDL கொலஸ்ட்ரால் என்று சொல்வோம். அதாவது உடலில் வந்துட்டு நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் என்று இரு வகைகள் காணப்படுது. அதில் இந்த நல்ல வகை கொலஸ்ட்ரோலை சேர்ந்தது தான் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட்டை நாங்கள் தொடர்ச்சியாக எடுப்பதன் மூலமாக பேட் கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரோலானது குறைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் கெட்ட கொலஸ்ட்ரோலானது இரத்து குழாய்களில் படிந்து காணப்படுமாக இருந்தால் அதை கரைக்கக்கூடிய தன்மையானது இதற்கு காணப்படுது. இதனால் வந்துட்டு இரத்த குழாய்களில் இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது. சிறு அடைப்புகள் ஏதும் இருக்குமாக இருந்தாலும் அதை வந்துட்டு இது கிளியர் பண்ணக்கூடிய தன்மையை கொண்டு காணப்படுது. எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் உள்ளவங்க, அதிக உடல் எடை கொண்டவங்க இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டை பயன்படுத்தும் மிகவும் சிறந்தது. அதே நேரம் ஜிம்முக்கு போய் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் ஒரு நபராக இருந்தாலும் கூட இப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. வளர்ந்தவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சப்ளிமெண்டாக இது காணப்படுது. மேலும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுப்பதன் மூலமாக வந்துட்டு தோல் வந்துட்டு பளபளப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட உடல் தோட்டத்தை மெருகுபடுத்துவதற்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டானது ஒரு காரணமாக இருக்குது. தோலுக்கு கீழே இருக்கின்ற கொழுப்புத்தன்மை ஓரளவுக்கு இருந்தால் மாத்திரம் தோள்களில் வந்து ஒரு மினுமினுப்பு பளபளப்பு தன்மையானது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தென்படக்கூடும். எனவே இந்த உடல் தோட்டத்தை மெருகுபடுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டுக்கு காணப்படுகின்றது.